Hello guys, I'm back with another video. This is my YouTube channel. In this video, we will talk about how to earn money online. The best website we will talk about. On our channel, we will upload a video online online. If you skip this video, we will see you in the next video. நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஸ்மார்ட் போன்ல பெற்றுக்கொள்ள முடியும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா 100% ஸ்கேம் இல்லாத ஒரு லெஜிட்டான வெப்சைட் ஆகும். இந்த வெப்சைட்டோட லிங்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், போய் உங்களுக்கு செக் பண்ணக்குள்ள முடியும். இப்போ நான் அந்த லிங்கை காப்பி பண்ணி என்னுடைய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்த்துக்கொள்கிறேன். வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிக்கிறாங்க. அதுக்கு சைடில் நம்மளோட ஃபோன் நம்பர் கண்ட்ரி கூட கேட்டிக்கிறாங்க. நான் அதை கிளிக் பண்ணி நான் இருக்கிற நாடான ஸ்ரீலங்காவை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ரீலங்காவை கொடுத்துட்டு என்னோடய ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுனு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த கோட் வேறு ஒன்றும் இல்லை, என்னோட லிங்க்கால் வந்த காரணமாக பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அங்கே டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் என்னோடய லிங்க் இல்லாமல் டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போனால் அந்த ரெஃபரல் கோட் டிஸ்பிளே ஆகாது. ஸோ நீங்கள் கரெக்டாக மெயின் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் போனஸாக உங்களுக்கு மணியை வந்து ஏர்ன் பண்ணக்கூட முடியும். ஓகே கேஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வெப்சைட்டை இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ நான் இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்களை செஞ்சு உங்களுக்கு சப்மிட் பண்ணுற மூலிமா மணி ஏர்ன் பண்ணிக்கல முடியும். இப்போ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மை எனக்கூடிய டெப் ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த மையில் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள கொடுத்தவங்களோட ஃபோன் நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகும். அது கீழே நீங்கள் எந்த இன்விடேஷன் கோடில் வந்தீங்களோ அந்த ரெஃபரல் கோடிக்கும், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப் ஒன்றும், அது கீழே இந்த வித்ட்ரோவல் ரெக்கார்ட்ஸ் வித்ட்ரோவல் மெத்தட் இன்கம் அது இல்லைக்கும். அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லித்தரேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா லொகவுட் எப்பன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் போட்டிக்கிறாங்க. இந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனும் மீக்கி இந்த டைப்பை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கல முடியும். இப்போ அடுத்தது வாலெட் என்னக்கூடிய டைப்பை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட ரெஃபரல் கோடால் வந்த காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $15 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் தந்திக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அதை வித்ட்ரா பண்ண முடியாது, நீங்கள் இன்னும் மெயின் பண்ணால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தந்திக்கிறாங்க. அது நீங்கள் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ண காரணத்தில் தான் அந்த மணியும் தந்தாங்க. நீங்கள் மணி ஏர்ன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த மணியை சேர்த்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா, அடுத்து ரீசார்ஜ். ரீசார்ஜ்னா வெப்சைட்டு டாப் அப் பண்ணணும், அதை பற்றி உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு கீழே பார்த்தீங்கன்னா 15 சொல்லி போட்டிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ரெஃபரல் வந்ததால் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடந்துக்கு மணி வந்து ரிசீவ் ஆகிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஆப்ஷன், இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யக்கூடிய வேலை. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஓலன்னு கேட்டு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டிபி ஓன்னு போட்டிக்கிறாங்க, டிபி ஜீரோன்னு போட்டிக்கிறாங்க, அடுத்து டிபி ஒன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக் அக்கௌண்ட் இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இல்லைவீங்க. அதாவது நீங்கள் இந்த டாஸ்க்களை செய்கிற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி ஒன்றும் ரிசீவ் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்களும் பார்த்தீங்கன்னா $0 தான் போட்டிக்கிறாங்க. நீங்கள் அதே டிபி ஒன் என்னக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் $0.10 கூடிய அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்களும் தந்திக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து இந்த வித்ட்ரோ இந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிபி 2 அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்களும் 0.17 என்னக்கூடிய மதிப்பீடு போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றும் டிபி எனக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ். நீங்கள் ஒவ்வொரு லெவல்ஸும் கிளிக் பண்ண இந்த டாஸ்க்குகளுக்கான அமௌண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஓகே, இப்போ நான் அடுத்து ஜாயிண்ட் எனக்கூடிய இந்த டைப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்களோட லெவல் அப்கிரேட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஜாயின் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவலில் போட்டு டிபி 0 போட்டுக்கிறாங்க. அதாவது நாங்கள் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 0. இதில் டிபி சேவ்ஸ்ன்னு போட்டு கீழே நிறைய ஆப்ஷன் தந்திப்பாங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா 0, எங்களுக்கு டெய்லி டாஸ்க் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கமும் 0 தான் வரும். வித்ட்ரோவல் டைம் 24 hours, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் பண்ண முடியும். இந்த கரண்ட் லெவலில் என்னக்கூடிய இந்த டெப்பை பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிபி 1 என்னக்கூடிய லெவல் 1 டெப்பை தந்திப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிபி சேவிஸில் பார்த்தீங்கன்னா 5 தந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி இன்கம் $0.15 ஏர்ன் பண்ண முடியும். 0.15 நீங்கள் 2 நாள் ஏர்ன் பண்ணால் பார்த்தீங்கன்னா $1 அவங்களுக்கு சேர்ந்துடும் ஈஸியாக.
வித்ட்ரோவல் டைம் 24 hours தந்திக்கிறாங்க. அடுத்து மினிமம் வித்ட்ரோவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு $1 உங்களுக்கு மினிமம் வித்ட்ரோவல் பண்ண முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் சம் கோஆர்டினேட்டர்ஸ் கமிஷன் போட்டுக்கிறாங்க. அதாவது நீங்கள் ரெஃபரலில் இருக்கக்கூடிய ஆக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லெவலுக்கு அப்கிரேட் பண்ண கமிஷன் ரேட்டு தந்திக்கிறாங்க. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரவங்களோட லிங்கில் வந்து அப்கிரேட் பண்ணாங்கன்னா இந்த அளவு கமிஷன் ரேட் ஒன்று தருவாங்க. அந்த மாதிரி லெவல் 2-3 அப்படி போட்டிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா TB2 இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே பேசிக்கும். அந்த மாதிரி நீங்கள் லெவலை கூட்டி கூட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நிறைய இன்கம் எல்லாம் கூடி இருக்கும். இந்த லெவல் 4 பாருங்கள், டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா $110 உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். மினிமம் வித்ட்ரோவல் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 தான் தந்திக்கிறாங்க. ஓகே, இந்த லெவலில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா TB1 எனக்கூடிய இந்த லெவலோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டிக்கிறாங்க $20. நீங்கள் $20 பே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கல முடியும். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இந்த லெவல் 1 நீங்கள் வாங்கினா போதும், லெவல் 2க்கெல்லாம் இப்போ போகாதீங்க. இந்த லெவல் 1 வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏர்னிங் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேம் வெப்சைட் இல்லை, ஸோ உங்களுக்கு தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கல முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 1 ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மினிமமாக 11 பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மேலே அப்படியே லெவலில் அப்கிரேட் பண்ணிக்கலாம் முடியும். இந்த ஹோம் டெப் வரேன், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தந்திப்பாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கமிஷன் ரேட்ஸ், ரெஃபரல் செட் பண்ணுற மூலியமாக அவங்களோட கமிஷன் ரேட், நீங்கள் டிபாசிட் பண்ண மணிகளோட கமிஷன், அந்த மாதிரி நிறைய இதில் தந்திப்பாங்க. அதுக்கும் கீழே அனௌன்ஸ்மெண்ட்டில் இப்போ யாரெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டுக்கிட்டிருக்கிறாங்க. அடுத்து டிப்ஸ் நிறைய தந்திப்பாங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணால் ஒரு QR கோட் ஒன்று தந்திப்பாங்க. அதுக்கு மேலே இன்விடேஷன் கோட், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் கோட். நீங்கள் என்னுடைய லிங்கில் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடுன்னு வந்திருக்கும், அது என்னுடைய இன்விடேஷன் கோட். அது மாதிரி தான் இந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இதை ஷேர் பண்ணால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துடும். ஸோ இதை காப்பி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ண முடியுமா உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கல முடியும். ஒருவேளை உங்களுக்கு டிபாசிட் பண்ணுறது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்களுக்கு இன்வைட் பண்ணி இதை செஞ்சுக்கொள்ள முடியும். இந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஈஸியாக சேர்த்துக்கணும். உங்களுக்கு அதாலே மணி ஏர்ன் பண்ணலாம், மணி ஒன்றும் டிபாசிட் பண்ணாமலே. அடுத்து மை டீம் எனக்கூடிய ஆப்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரோட ஏர்னிங் ப்ரூஃப், ஏர்னிங் அனலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்புக்குள்ளே வரும். இதில் நான் யாரும் இன்வைட் பண்ணில்லை, ஸோ யாரும் வந்து இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறதா இருந்தால், அட் எதனா சரி சோஷியல் மீடியா அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்களுக்கு ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கல முடியும் இந்த டைப்பை யூஸ் பண்ணி. அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த அமௌண்ட்டை பே பண்ணி உங்களுக்கு ஈஸியாக உங்களோட வீடியோஸில் வியூஸையும் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கொள்ள முடியும். அந்த டெப்த்தை இதில் தந்திக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. இந்த கஸ்டமர் சர்வீஸை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக உங்களோட டெலிகிராம் பேஜுக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் தந்திப்பாங்க. இந்த கஸ்டமர் கேர்ட உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இன்னும் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் தந்திக்கிறாங்க. அபவுட் அஸ் அவங்களோட வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கூட தந்திக்கிறாங்க, இதில் பார்த்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அக்கடுத்து இன்னும் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் தந்திக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு கஸ்டமர்ஸோடு அவங்களை செட் பண்ணிக்கிற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் எனக்கூடிய ஒரு டெப் தந்திக்கிறாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொட்டரிமே தந்திப்பாங்க, அதாவது நீங்கள் ஸ்பின் பண்ண மூலமாக நீங்களுக்கு கிடைக்கிற லக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை தருவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா $10 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணால் தான் இதை ஸ்பின் பண்ணலாம், பே பண்ணாலும் ஸ்பின் பண்ண முடியும். பே பண்ணி ஸ்பின் பண்ணி உங்களுக்கு $1 வந்து அந்த லக்கியில் $1 பார்த்து அவங்களோட அக்கௌண்ட்டு ரிசீவ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா டிபாசிட் பண்ணால் தான் ஒன்றும் செய்ய முடியும். கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலம் நம்ம மணி எப்படி வித்ட்ரா பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு எப்படி மணியை டிபாசிட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒலட் எண்ணக்கூடிய இந்த டைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அண்ட் ரீசார்ஜ் ரெண்டு ஆப்ஷனையும் இருக்கும். இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம மணி டிபாசிட் பண்ணக்கூடிய ஐடியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நான் அவ்வளோ லைவாக காட்டலை, பிகாஸ் இதில் நான் என்ன இப்போ டிபாசிட் பண்ணலை. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா லைவாக எப்படி டிபாசிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச மணி எப்படி நான் லைவாக வித்ட்ரா பண்ணுறது அந்த ப்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இப்போக்கு பேசிக் ஏதாவது சொல்கிறேன், இதில் ரீசார்ஜினு கூடிய ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டாப் அப், அதாவது இந்த வெப்சைட்டுக்கு டிபாசிட் பண்ணுற ஆப்ஷன். இப்போ அதை கிளிக் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடுன்னு உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த QR கோடு தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாலெட் ஒண்டிக்கும் கிரிப்டோ வாலெட் மூலியமாக தான் அவங்களை டிபாசிட் பண்ண முடியும். கிரிப்டோ வாலெட் மூலியமாக தான் அவங்களை மணியை ரிசீவும் பண்ண முடியும். மற்றபடி பேபல், பயோனியர், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே இந்த வெப்சைட்டில் எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த வாலெட் அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மணியை
டிபாசிட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வாலெட்டுக்கு பணியை டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் இந்த வாலெட் அட்ரெஸுக்கு. சென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூடும். சென்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஒரு பேக்கேஜ் வந்து பை பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து வித்ட்ரா ஆப்ஷன் அந்த மாதிரி தான். நீங்கள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெத்தடை சப்மிட் பண்ணுற மாதிரிக்கும். பேமெண்ட் மெத்தட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரிப்டோ கரன்சி மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதாவது வாலெட் கிரிப்டோ வாலெட்டை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பேபால் பயோனியர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்றுமே இந்த வெப்சைட்டில் இல்லை. நீங்கள் எல்லாம் கிரிப்டோ கரன்சி மூலியமாக தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் ஒரு கிரிப்டோ கரன்சி வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியான மெத்தட். யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு ஈஸியாக வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். க்ரியேட் பண்ணி கூட மணியில் அதில் டிபாசிட் பண்ணி அது மூலியமாக இதுக்கு டாப் அப் செஞ்சுக்கொள்ள முடியும். இந்த வெப்சைட்டோட பேசிக் விஷயத்த சொல்லிட்டேன். இது மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏன் பண்ணுறதுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரோவல் ரெக்கார்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ வித்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க, வித்ட்ரோவல் பண்ண ஹிஸ்ட்ரியெல்லாம் காட்டிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரோவல் மெத்தட், நான் ஒன்றுமே இன்னும் எட் பண்ணல. அடுத்து இன்கம் எக்ஸ்பென்ஸ், அடுத்து நம்ம டீமோட ரிப்போர்ட், அதை நான் ஃபஸ்ட்டுக்கே பார்த்து அந்த நேரடி அது இங்கேருந்து வந்துக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். இதில் இன்னும் சொல்லணும்னா நான் ஒரு டிபாசிட் பண்ணி அதில் பற்றி இனிமேல் வீடியோ போட்டுவிடணும். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நான் இன்னும் முன்னுக்கு இன்னும் ரெண்டு மூணு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் டிபாசிட் பண்ணுற மாதிரி வீடியோ. அப்புறம் நான் டிபாசிட் பண்ணிட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டு வர வித்ட்ரோவல் ப்ரூஃப் அந்த வீடியோவில் நான் இந்த வெப்சைட்டை பற்றி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த வீடியோ பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டடான வெப்சைட் தான். உங்களுக்கு பயம் இல்லாமல் இந்த வெப்சைட்டுக்குள்ள உங்களோட $20 மணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லெவல் 1 பேக்கேஜ் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். நான் இதை பற்றி இன்னும் வீடியோ கட்டாயம் கொண்டு வருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்னோ வொர்க்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.